பொதுவா நம்ம எல்லாருக்குமே ஒரு கருத்து இருக்கு, ஒரு பெண்ணின் வாழ்க்கை ஆண்களை சுற்றிதான் இருக்கு, ஆண்களை சார்ந்துதான் இருக்கு அப்படின்னு. ஆனா ஒரு உண்மையை நல்லா நீங்க உற்று நோக்குனீங்கன்னா ஒன்னு தெரியும், ஒவ்வொரு ஆணின் வாழ்க்கையுமே பெண்ணின் வாழ்க்கையை சார்ந்துதான் இருக்கு. அது எப்படி அப்படிங்கறதுதான் இந்த காணொலியில பார்க்க போறோம். இந்த காணொலி என்னன்னா மகளிர் தினம் 2021 சிறப்பு காணொலி. வாங்க ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணாம காணொலிக்குள்ள போலாம். மகளிர் தினம் சிறப்பு காணொலி 2021. ஒவ்வொரு ஆணுமே பெண்களை தான் சார்ந்து வாழ்க்கை முழுக்க வாழறாங்க அப்படின்னு சொல்ற விளக்கமா சொல்ல அப்படின்னீங்கன்னா, கண்டிப்பா நம்ம கருவுல உருவானதுல இருந்தான் இந்த காணொலிய தொடங்கியே ஆகும். அதாவது கருவுல உருவான உடனே அந்த பெண்மணி அதாவது தாய் என்பவள் தன்னுடைய உணவின் பங்கை அந்த கருவுக்கு கொடுக்கிறார். அப்படிதான் அந்த குழந்தை வளர்ந்து வந்து பிறந்து வெளியே அந்த உலகத்துக்கு முதல் முறையா எட்டி பார்த்த உடனே தன்னோட ரத்தத்தையே தாய்ப்பால முதல் ஊட்டச்சத்தா அந்த குழந்தைக்கு போய் இறங்குது. அதாவது உயிர் கொடுக்கறதும் அந்த ஊட்டச்சத்து மிக்க உணவை முதல் முறையா நமக்கு பகிர்றதுமே தாய் அப்படிங்கிற ஒரு பெண் தான். அது மட்டும் இல்லாம அந்த 10 மாதங்கள் சரி, குழந்தை பிறந்த பிறகு சரி, தன்னோட உணவுல மிகப்பெரிய கட்டுப்பாடோட நம்மளுடைய ஆரோக்கியத்தை மட்டுமே பிரதானமா கொண்டு பல தியாகங்களை பண்றதுல முதல் இடத்தை பிடிக்கிறது தாய். அதனால நம்மளோட வாழ்க்கையோட ஆரம்பமே தாய் அப்படிங்கிற ஒரு பெண்மணியில இருந்து தான் தொடங்குது. உயிர் உருவாகிறது, ஊட்டச்சத்தோட வளர்றது. இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா சகோதரி, ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்கிறது சகோதரி. அதாவது நமக்கு மூத்த சகோதரியா இருந்தா அந்த மூத்த சகோதரி நிச்சயம் அது இன்னொரு தாய் தான், அதுல வேற எந்த சந்தேகமே கிடையாது. கண்டிப்பா யார் யாருக்கெல்லாம் உங்களுக்கு மூத்த சகோதரி இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இது புரிஞ்சிருக்கும் இந்த உண்மை. அதுவே நம்மளோட இளைய சகோதரியா இருந்தா அந்த இளைய சகோதரி மாதிரி ஒரு மிகப்பெரிய நெருக்கமான தோழி இந்த உலகத்துல வேற எங்கேயுமே கிடைக்காதுங்க. அதாவது தாய்க்கு பிறகு சகோதரி தான் அடுத்த பெண் வடிவத்துல நம்ம கூட வரும். அது இளைய சகோதரியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு மூத்த சகோதரியா இருந்தாலும் சரி. இதுக்கு பிறகு வாழ்க்கை கடந்து கல்வி முடிச்சு வேலைக்கு போய் ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போது வாழ்க்கை துணை அப்படிங்கிற வடிவத்துல இன்னொரு பெண் உள்ள நுழையிறா. பல மாற்றங்கள் நம்மளுக்காக செய்யறா. நம்மளோட வாழ்க்கையோட மீதி பாதிய அந்த ஒரு பெண்மணியோட தான் நம்ம வந்து வாழ்க்கையை கடக்க போறோம். வாழ்க்கையில எப்படிப்பட்ட புயல், சந்தோஷம், சோகம், வருத்தம் எது இருந்தாலும் அவங்க தான் நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. இதுக்கு பிறகு இந்த தாய், சகோதரி, மனைவி இவங்களை எல்லாரையுமே ஒன்று சேர்த்து இன்னொரு மிகப்பெரிய ஒரு வித்தையை உருவாக்குறது ஒவ்வொரு ஆணுக்கும் பிறக்கக்கூடிய பெண்மகள் தான். அவள் செய்யற வித்தை மாதிரி வேற யாருமே செய்ய முடியாதுங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நான் சகோதரி எப்படி மூத்த சகோதரி இன்னொரு தாய் அப்படின்னு சொன்னோம், அதே மாதிரி ஒரு மகள் என்பவள் வந்து ஒரு ஆணுக்கு இன்னொரு தாய் தாங்க. தன்னுடைய அம்மாவையும் ஞாபகப்படுத்துற பல தருணங்கள் பெண் பிள்ளை பெற்ற நிறைய பேருக்கு தெரியும். இது மாதிரி ஒரு தாயா, சகோதரியா, மனைவியா, மகளா நம்மளோட வாழ்க்கையோட ஒவ்வொரு காலகட்டத்திலயுமே ஒவ்வொரு ஆணும் அவர்களை சார்ந்துதான் இருக்கான். நம்மளுடைய துக்கம், நம்மளுடைய சந்தோஷம் நம்மளுக்கு தெரியாம அவங்க மூலமா தான் நமக்கு அது கடத்தப்படுது. இருந்தும் நம் சமூகத்தில் நான் எல்லாருமே சொல்லல, வெகு சிலர் தான் சொல்றேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச முக்கால்வாசி பேர் இப்ப பெண்களை மதிக்க பழகிட்டாங்க, மதிக்க கத்துக்கிறாங்க. இந்த சமூகம் நிறைய மாறி இருக்கு. ஆனாலும் நம் சமூகத்துல பெண்களை சமமா நடத்துறதுக்கு கொஞ்சம் யோசிக்க தான் செய்யறாங்க. பெண் தானே, ஒரு பெண் ஜெயிச்சுட்டா ஒரு பெண் ஜெயிச்சிருக்கா அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. அதாவது பெண் என்பவள் மன வலிமையில் ஆணை விட அதிகமான பலம் பெற்றவள் அப்படிங்கறத மறந்துட்டு ஏதோ பெண் ஜெயிச்சா ஒரு அதிசய அபூர்வ பொருளா பாக்குறீங்க. பெண் ஜெயிக்கிறது ஒன்றும் ஒரு அபூர்வ விஷயம் இல்லைங்க. ஏன்னா ஆணை விட மன வலிமை அதிகம் கொண்டவள். இந்த சமூக கட்டமைப்புகளை உடைச்சிட்டு முன்னேறது தான் இங்க மிகப்பெரிய சவாலை தவிர மீது எந்த சவாலும் அங்க கிடையாது. கடைசியா இந்த மகளிர் தினத்தை முன்னிட்டு நான் உங்க கூட பகிர்ந்துக்க போற ஒரே ஒரு கருத்து என்னன்னா, இந்த காணொலியை பாக்குற ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, உங்களோட அடுத்த தலைமுறையில வர பெண் குழந்தைகள் கிட்ட பெண்மையுடைய மகத்துவத்தையும் தாய்மையுடைய மகத்துவத்தையும் பொறுமையின் மகத்துவத்தையும் மறக்காம சொல்லிக் கொடுங்க. அது மட்டும் இல்லாம ஆண் மகனா இருந்தா அடிக்கிறது, அகங்காரமா இருக்கிறது, மத்தவங்களை மதிக்காம இருக்கிறது தான் வீரம்னு சொல்லிக் கொடுக்காதீங்க, ஆம்பளைத்தனம்னு சொல்லிக் கொடுக்காதீங்க. பெண்களை சமமா நடத்துறதும் ஒரு ஆண்மை தான் அப்படிங்கறதையும் அடுத்த தலைமுறையில வர ஆண் மகனுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த ரெண்டுத்தையும் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா இந்த மார்ச் 8 மட்டும் மகளிர் தினமா இருக்காது, ஒவ்வொரு நாளுமே மகளிர் தினமா தான் இருக்கும். கண்டிப்பா நான் சொன்னது உங்க மனசுக்குள்ள தொட்டிருக்கும்னு நினைக்கிறேன். யார் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க. இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க இந்த மகளிர் தினத்தை பத்தி என்னென்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத பெண்மணிகளா யார் யார கருதுறீங்களோ அதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன் பெல் ஆயிட்டுருங்க. மறுபடியும் ஒரு அழகான, இனிமையான, சிறப்பான காணொலியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். மறந்துட்டுங்க, உங்க எல்லாருக்குமே இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்.